மாதம் இல்லை உன்னை 80 வருஷம் ஆனா கூட சரி தமிழ்நாட்டில் இனிமே திமுக ஆட்சி என்ற அந்த காலை வந்து ஊன்றவே முடியாது. இப்போ இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்காது என்னாங்க, கட்சி இன்னைக்கு சூப்பராக போயிட்டுருக்கு, இன்னைக்கு ஆட்சி இருக்காது என்னாங்க, ஆட்சி சூப்பர் டு சூப்பர் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ என்ன சொன்னார் இதே திமுக தலைவர் ஸ்டாலினு, இன்னும் 6 மாதத்தில் எங்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து 2 வருஷத்தில் எங்கள் ஆட்சி, 3 வருஷத்தில் ஆச்சு, கடைசியில் சீ 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 இந்த பழம் புளிக்குன்னு சொல்லி நிறைய ஏமாந்த கதையாக தான் ஸ்டாலினுடைய கதையும் முடிஞ்சுது. இப்போ கடைசியாக அவருடைய பேச்சை கேட்டிங்களா நீங்கள் பொதுக்குழுல, ஒரு நம்பிக்கையின்மை, நம்பிக்கையே இல்லாமல் பதட்டத்தில் பயத்தில் அவருடைய பேச்சின் வெளிப்பாடு இருக்குது. அதாவது ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமாக நினச்சிடாதீங்க, பெரிய கஷ்டன்றாரு. அப்போ சொல்லும்போது அந்த பதட்டம் தெரியுதுன்னா நிச்சயமாக அவருக்கு அது கஷ்டமாக தான் முடியாது, அது நல்லபடியாக முடியாது அது. அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து 8 மாதம் இல்லை உன்னை 80 வருஷம் ஆனால் கூட சரி தமிழ்நாட்டில் இனிமே திமுக ஆட்சி என்ற அந்த காலை வந்து ஊன்றவே முடியாது. இனிமே வந்து அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகள் கட்சி ஆட்சியும் தமிழ்நாட்டில், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆட்சியும் தான் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நிலைத்து நிற்கும். இதுதான் வந்து வரலாற்று உண்மை, நிகழப்போது உண்மை. 48 வருஷம் வந்து கட்சி ஆரம்பித்து 48 வருஷத்தில் 7 முறை வந்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்னும் அம்மா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கணக்கு போட்டுங்க நீங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் நான் எத்தனை முறைன்னு சொல்லிட்டு, அத்தனை முறை இனிமேல் தமிழ்நாட்டில் அதிமுக தான் இடம் உண்டு, வேறு யாருக்கும் இடம் கிடையாது.